ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம செமஸ்டர் எக்ஸாமுக்காக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஜிடிஜேபியில். இப்போ நம்ம ஜிடிஜேபின்னு எடுத்துக்கிட்டால் இதில் ரெண்டு இருக்குது, கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன். ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட்ஸ் வந்து கேஸ் டைனமிக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதுவே யூனிட் ஃபோர் அண்ட் யூனிட் ஃபைவ் வந்து ஜெட் ப்ரொபல்ஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒன்று ஒன்றா ஒரு ஒரு யூனிட்லேயும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். யூனிட் ஒன், பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐசோட்ரமிக் ஃப்ளோஸ். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் கொஸ்டின்ஸ் இருக்குது இம்பார்ட்டண்ட். இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன், அது வந்து SFWE ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, அது டெரிவேஷன். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த SFWE ஈக்குவேஷனில் வந்து லாஸ்டில் வந்து ஃபார் நாசல் ஃபார் டிஃப்யூசர்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் கொஸ்டின், வேரியஸ் ரிலீஜன்ஸ் ஆஃப் ஃப்ளோ. இந்த இது வந்து ரேராக தான் கேட்பாங்க, கேட்டால் நீங்கள் வந்து சூப்பர்சானிக் ஃப்ளோ, சப்சானிக் ஃப்ளோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கிராஃபும் இருக்கும், அதை ஒரு பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேஷன் ஸ்டேட். இது வந்து டெரிவேஷன். இந்த டெரிவேஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்னேஷன் ஸ்டேட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், ஸ்டாக்னேஷன் என்டால்பின்னு அந்த ஃபார்முலா வந்து டெரிவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற இந்த செமஸ்டரு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் மேக் நம்பர் அண்ட் கம்ப்ரசபிலிட்டி, இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் யுகனாய்ட் ஈக்குவேஷன். யுகனாட் ஈக்குவேஷன்னா ஒன்றும் கிடையாது, அது ஒரு ரிலேஷன். அது அந்த ரிலேஷன் என்ன ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, மேக் நம்பர் வேரியேஷன் ஃபார் எ வேரியபிள் ஏர் வெலாசிட்டி ரிலேஷன், அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் ரேராக கேட்பாங்க, கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு முக்கியமான டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ஒன்று வந்து மேக் நம்பர் அண்டு மேக்ஸிமம் வெலாசிட்டி, அப்புறம் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. இன்னொன்று வந்து நாசல் டைப் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க, அதாவது என்டால்பி கண்டுபிடிக்கிற மாதிரி, ப்ரெஷர் கண்டுபிடிக்கிற மாதிரி, அதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாசல் அண்ட் டிஃப்யூசர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, டூ மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணுற மாதிரி சொன்னால், அதில் வந்து ரெண்டு இருக்குது, இன்கம்ப்ரெசிபிலிட்டி அண்ட் கம்ப்ரெசிபிலிட்டி, அது வந்து ரெண்டுமே நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட், ஃப்ளோ த்ரூ டக்ட்ஸ். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டைப் தான், ரேடியல் ஃப்ளோ, ஃபேன் ஆஃப் ஃப்ளோ. இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ரேலி ஃப்ளோவுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுவே ஃபேன் ஆஃப் ஃப்ளோக்கும் சில ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸும் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாலும் இந்த யூனிட் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த யூனிட்டில் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ யூனிட் த்ரீ, நார்மல் அண்ட் ஆப்ளிக் ஷாக். ஆப்ளிக் ஷாக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஆப்ளிக் ஷாக்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ளிக் ஷாக்குன்னா அது ஆங்கிள் ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ளிக் ஷாக்குன்னு அர்த்தம், அதுதான் நார்மல் ஷாக் ப்ராப்ளம்னு சொல்லலாம். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பிராண்டல் மேஜ் ரிலேஷன், அது வந்து ஒரு டெரிவேஷன், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆப்ளிக் ஷாக் ப்ராப்ளம் அண்ட் நார்மல் ஷாக் ப்ராப்ளம் தனித்தனியாக கேட்பாங்க. அப்புறம் கன்வர்ஜன் டைவர்ஜன் நாசலில் வந்து ஷார்க்கு, அதாவது ஷார்க் இருக்கிற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அது ரேராக தான் கேட்பாங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால ரேராக தான் கேட்பாங்க. அதுவும் ஜெட் ப்ரொபல்ஷன், இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் ப்ரொபல்ஷன் ப்ராப்ளம்ஸ், அதாவது த்ரஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுமாதிரி இம்பல்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, அதெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது, அதை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதுவே செகண்ட் கொஸ்டின் வந்து ரேம் ஜெட் என்ஜின், டர்போ ஜெட் என்ஜின், டர்போ ப்ராப்ளர் என்ஜின், அதெல்லாம் டயக்ராம் வரைஞ்சி கொஞ்சம் ஒர்க்கிங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து டயக்ராம் மட்டும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணி, நல்லா பெருசாக வரைஞ்சி கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்புறம் தியரி ஆஃப் ஏர்க்ராஃப்ட் ப்ரொபல்ஷன், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. என்ன இந்த தேடி ஏர்க்ராஃப்ட் ப்ரொபல்ஷனில் வந்து என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும், அதாவது ட்ரஸ்ட்டு, அப்புறம் எஃபெக்டிவ் ஸ்பீட் ரேஷியோ, ஸ்பெசிஃபிக் ட்ரஸ்ட்டு, ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அண்ட் இம்பல்சிவ் பவர், அதெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்து அந்த ஃபார்முலாவை மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும்.
இது இது கொஞ்சம் ஈஸி கொஸ்டின், இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் ஃபைலியர்ஸ் ப்ரொபல்ஷன், இந்த இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லிக்விட் ப்ரொபல்லன்ட் அண்ட் ஃபியூல் சிஸ்டம். லிக்விட் ப்ரொபல்லன்ட் இன்ஜின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபியூல் சிஸ்டம் இருக்கும், அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து ஹைப்ரிட் ப்ரொபல்லன்ட் ராக்கெட் இன்ஜின், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நியூக்ளியர் ராக்கெட் இன்ஜின் வந்து டேட்டா தான் கேட்பாங்க, அதுவும் டயக்ராம் எல்லா கொஸ்டினுக்கும் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா டயக்ராமுக்கு மார்க் வந்து அலாட் பண்ணுறது வந்து அதிகமாக தான் அலாட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபோர்த் யூனிட்டில் பார்த்த மாதிரி இதில் வந்து தியரி ஆஃப் ராக்கெட் ப்ரொபல்ஷன், இதுலேயும் வந்து அந்த ட்ரஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்து அந்த ஃபார்முலைசன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், டெரிவ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், இது நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் வேணுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.